ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்வோ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ளம்பரிங் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5000 லிட்டர் வாட்டர் டேங்கில் வந்து கனெக்ஷனை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து பைப் எப்படி கட் பண்ணுறது, அந்த பால் வாலு கேட் வாலு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். யூனியன் எப்படி ஓப்பன் பண்ணுறது, 5000 லிட்ரு வாட்டர் டேங்க் வந்து எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி அது வந்து ப்ராசஸ் பண்ணணும், எல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோக்கு எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலோ எதனா சொல்லணும்னு நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 இன்ச் பைப்புலேருந்து தான் வந்து 5000 லிட்ரு வாட்டர் டேங்கில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பய பைப்பு தான் கட்டி அப்படியே கனெக்ஷனை மாற்றி கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் ஆகிடுச்சு இந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கு தான் வந்து இப்போ இந்த கனெக்ஷனை கட் பண்ணி இந்த பைப்பை கட் பண்ணிவிட்டு வேறு டேங்கில் வந்து கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைப்பை கட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பைப்பு வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கு, அந்த 5000 லிட்ரு வாட்டர் டேங்க்கு. இது வந்து ரொம்ப பெரிய டேங்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேர் தான் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இது உள்ளே வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது. நார்மலாக வந்து நம்ம 2-3 பேர் வச்சே வந்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த 5000 லிட்ரு வாட்டர் டேங்க்கு. உள்ளே ஒரு ஆள் போயிட்டு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா, காலாலே இது பண்ணோம்னா பாதி மண் வந்து கீழே வந்துடும். ஃபுல்லாக வந்து யூனியனை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் ஃபுல்லாக கட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து பைப்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து புதுசாக வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது வந்து டேங்க் நிப்பல் கூட எல்லாமே மாற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நிப்பல் கூட ரொம்ப துரு பிடிச்சி போயிடுச்சு, த்ரெட் வந்து அந்த இடத்துலையும் வந்து லீக் ஆக ஆரம்பிக்குது. அதால் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நிப்பிளையும் வந்து மாற்ற போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பைப்பு கட்டிங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பு வந்து பிளேடு வச்சு நார்மல் பிளேடு வச்சு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த வழியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுருக்கோம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுருக்கேன். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் அந்த பைப்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கோம். புது பைப் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா, பயசு தான். ஆனால் இதில் பாதியில் வந்து பிளாக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதால வந்து கனெக்ஷனை மாற்றி கொடுக்கறதுக்கோசம் இதை வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பைப் கனெக்ஷனை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இதான் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து பைப் கனெக்ஷனுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். இப்போ வந்து பைப் கனெக்ஷன் இங்கே தான் கட் பண்ணிவிட்டு இந்த டேஞ்சர் தான் இங்கே தான் லீக் ஆகுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து கனெக்ஷனை கொடுக்குறோம் பாருங்கள், ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறோம். எல் சாக்கெட்டை போட்டு கனெக்ஷன் நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளம்பரிங் ஒர்க்கு எதுவுமே ரொம்ப ஹார்டெலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பயப்படுற வேண்டிய வேலையே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே கூட நம்ம வந்து எதனா பைப் டேமேஜ் ஆகியிருந்தாலும் எது இருந்தாலும் அந்த பைப்பினுடைய சைஸ் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தெரியலனாலும் அந்த பைப்பை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ காமிச்சா கூட கடைக்காரர் வந்து கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து மேலே போகிறதுக்கு இது வந்து டேங்கில் இருந்து அந்த கனெக்ஷன் கொடுக்குறோம். அதுலேருந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து ஒரு எல் எடுத்து அப்படியே டேங்குக்கு போவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கீழேருந்து கொடுத்து அப்படியே மேலே போயிட்டு இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த யூனியனை கட்டலாம். இப்போ டேங்கில் எவ்வளோ டஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனியனை கட்டினாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து ஆல்ரெடி லீக் ஆகுது கீழே வந்து, அதுக்கு தான் வந்து அதையும் மாற்றணும். டேங்க்கே வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லாகவே கம்மியாக தான் தண்ணி வருது, மண் வந்து அடைச்சிக்குது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில். 5000 லிட்ரு வாட்டர் டேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா. ஓப்பன் பண்ண உடனே தெரியும் பாருங்கள் இப்போ எவ்வளோ மண் அடிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலராக வரும் பாருங்கள், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மண் வந்தது பார்த்திங்களா. ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் கேமரா வச்சு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் உள்ள வரைக்கும் எவ்வளோ மண் இருக்குது, எவ்வளோ ஒர்க்கு போயிட்டு இருக்குது, இப்படிலாம் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே காட்டுவேன். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி போயிட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டீயை போட்டு ரெண்டு லைனாக எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து நம்ம காலி பண்ணுறோம். டேங்கினுடைய வாட்டரை வந்து வெளியே எடுத்துட்டோம்னா அடுத்து வந்து பைப்பை கட் பண்ணுற வேலை தான். இதில் தான் வந்து ரெண்டு கனெக்ஷன், ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் யூனியன் ஓப்பன் பண்ண அந்த கனெக்ஷனும் இருக்கணும், இன்னொரு கனெக்ஷனும் நம்ம வந்து ஆர்வோக்குன்னு ஒரு கனெக்ஷனை வந்து எடுக்க போகிறோம்.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரன்னிங் தண்ணி போயிட்டு இருக்க சொல்லி வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த இடத்துல தான் பைப்பை கட் பண்ண போகிறோம், பில்லேடு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து தண்ணி ரன்னிங்கில் தான் இருக்கும், அப்பயே வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து தண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், 5000 லிட்ரு வந்து குறைஞ்சது வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும் இது வந்து காலி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கட் பண்ணுற பாருங்கள், இந்த இடத்துல தான் கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீயை மட்டும் நம்ம போட்டோம்னா மின்னே ஒரு லைன் போய்டும், இந்த சைடு வந்து ஒரு கனெக்ஷன் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கட் பண்ணுற சொல்லிட்டு பைப்பு வீடியோ, எந்த ஒரு இதுமே இல்லை, இது எது பண்ணுறோமோ அதை லைவாகவே காட்டுறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலோ கனெக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பைப்பை வந்து லைவாகவே கட் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிவிசி பைப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி இல்லை, இது ஃபுல்லாகவே வந்து சிபிவிசி தான். ஆனால் நம்ம வந்து ஆர்ஓ பிளான்ட்டை பற்றி வீடியோ போடுறோம்ல, அது ஃபுல்லாகவே வந்து யூபிவிசி பைப்பில் வரும் ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து. இது வந்து பிளம்பிங் ஒர்க்கு, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சிபிவிசி பைப்பு, 2 இன்ச் பைப்பு ஃப்ரெண்ட்ஸ் சிபிவிசி. இங்கே பாருங்கள் நீங்களே, அதில் வந்து பார்த்திங்களா யூனியனுடைய பாதி கனெக்ஷன் இருக்குங்களா, அதே வந்து எப்படி இது பண்ணுறோமோ அதே போல் வந்து நம்ம ஒரு டீயை போட்டு அதே போல் கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோவிலேயே, கீழே விழுந்துருச்சு பாருங்கள், அந்த இது கீழே இருக்குது பாருங்கள், பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பாதி இதுவான உடனே டேங்க் உள்ளே போயிட்டு, ஒரு ஆள் டேங்க் உள்ளே போயிட்டு காலால் நம்ம வந்து அலசனோம்னா மண் எல்லாம் இந்த ப்ரெஷர்லேயே வெளியே வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேங்க் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம். ஒரு முக்கால் டேங்க்கு தண்ணி இருக்கு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இறங்கிட்டோம்னா வந்து காலாலே வச்சு அந்த மண்ணெலாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே இது பண்ணோம்னா, மேலே தூக்கி இது பண்ணோம்னா அலசி விட்டோம்னா ஃபுல்லாகவே இதுலேயே வந்துடும் பாதி மண். அதுக்கப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கும். தண்ணி இருக்க சொல்லே வந்து கொஞ்சம் பாதி தண்ணி இருக்க சொல்லே இறங்கினாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேங்க்கு கழுவுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த இடம் தான் வந்து லீக் ஆகுது, லீக் ஆகி எப்படி இதுவாகுது பாருங்கள் அந்த இடம். இப்போ வந்து அதெல்லாம் இதையே மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் ஐரன் இது தான் வந்து இருமல் தான் வந்து இதுவே போட்டு வச்சுருக்காங்க FTMT வந்து பார்த்திங்கன்னா. அதையும் எப்படி கழட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் போட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இப்போ வந்து இதை தான் வந்து கழட்டு போகிறோம். மேலே டேங்க்கில் டேங்க்கு மேலே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ டேங்க் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மண் வருது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உள்ளே இறங்கி காலால் இது பண்ணுறாங்க, அலசுறாங்க காலால் வந்து தண்ணியை இது பண்ண உடனே எவ்வளோ மண் வருது பாருங்கள். எந்தளவுக்கு காலால் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவ்வளோ மண் எவ்வளோ தரம் ஃபுல்லாக வருது பாருங்கள். அந்த ப்ரெஷர்லேயே வந்து வந்துடும், நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் டேங்க் உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்சைடு எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு டேங்க்லேயும் மண் ஆயிருக்கு, எந்தளவுக்கு இதுவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5000 லிட்டர் வாட்டர் டேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ மண் வந்துருக்கு பாருங்கள். அந்த சமர்சிவல் போர்லேருந்து வந்து இவ்வளோ மண் வந்துருந்தால் இந்த டேங்க்லேயே இவ்வளோ மண் இருக்குன்னா பைப்பில் வந்து எந்தளவுக்கு ஜாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் மண் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கரெக்டாக ஒரு 10 சாக்குக்கு மேலே வரும் பழகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டன் மண் வரும் பழகுது, பார்த்தாலே 1 டன்னுக்கு மேலே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா இதுலேயும் புதுசாக தண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள் மேலே ஒரு டேங்க் இருக்குது, கீழே ஒரு டேங்க் இருக்குது, இதுவும் 5000 லிட்டர் தான் வந்து, அதுவும் 5000 லிட்டர் தான் வந்து, அதுவும் க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்குது. இதையும் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு தண்ணி இதுவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவுக்கு ஃபுல்லாகவே வந்து மண் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஜாம் ஆகிருக்கு, அந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வந்து. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணது, இப்போ தண்ணியெலாம் போயிடுச்சு.
அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து இது பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டேங்க் டெம்பிள் தான். இப்போ வந்து அதை வந்து டேங்க் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு மண் வந்து ஐரன் எல்லாமே வந்து ஜாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கிளீன் பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து எஃப்டி சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது உள்ளே வந்து இதை வந்து கழட்டி இது பண்ணணும். இது வந்து எடுத்தால் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து புதுசாக போட முடியும். இது வந்து த்ரெட் வந்து இதுவாகிடுச்சு, அதால் வந்து அதையும் கழட்டி ஆகணும். த்ரெட் வந்து ரொம்ப லூஸாக பார்த்தாலும் ரெண்டுத்தையும் இது பண்ணி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து டைட் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டேங்க் உள்ளே வந்து டைட் பண்ணணும். பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு பாதிக்கு பாதி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேங்க் உள்ளே பாருங்கள். இப்போ டேங்க் உள்ளே உங்களுக்காக கேமரா எடுத்து உள்ளே போச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வாட்டர் டேங்க்கில் வாட்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எவ்வளோ மண் எடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேங்க் மேலே இருந்து ஃபுல்லாக பக்கெட்டு வச்சு மேலே எடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் கொட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாட்டர் டேங்க்லேருந்து மேலே இருந்து இங்கே பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த சைடும் இருக்குது, அந்த சைடும் இருக்குது, ரெண்டு சைடும் வந்து மண் கொட்டிகிட்டு தான் இருக்காங்க. அந்த சைடு மூலையிலையும் சரி, இந்த சைடும் சரி, இன்னொரு சைடும் அங்கே பாருங்கள் இங்கேயும் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். எவ்வளோ மண் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்பவே மாட்டீங்க நீங்கள் வந்து இந்த மண்ணை பார்த்தா. உண்மையிலே இது டேங்கில் தான் இருந்து வந்தது மண் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து டேங்கை க்ளீன் பண்ணி ஆகணும். இந்த டேங்க் வந்து இவ்வளோ மண் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 HP மோட்ரு வந்து போட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 10 HP 5 HP மோட்ரு தான், பெரிய மோட்ரு தான் எல்லாமே வந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் வந்து எடுத்துடுது. அங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து எடுத்து கொட்டிகிட்டே இருக்காங்க. உள்ளே ஒரு ஆள் வந்து அள்ளி கொடுக்குறாங்க, மேலே வந்து கயிறு வச்சு ஒரு ஆள் எடுத்து கீழே இது பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5000 லிட்டர் வாட்டர் டேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, உள்ளே இறங்கி அசால்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொரு சைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கொட்டிகிட்டு இருக்கும் மண் வந்து பார்த்திங்கன்னா. அந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், இது ஒரு வேறு சைடு. வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கு ரெண்டு அந்த சைடு இருக்குது, அதுக்கு பேக் சைட்லேயும் இருக்குது. எல்லாமே வந்து ஃபுல்லாக மண் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உள்ளே கேமரா எடுத்து உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பாருங்கள் கேமரா எந்த அளவுக்கு மண்ணாக இருக்குது, கலை இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் வாட்டர் டேங்க் உள்ளே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஆள் இருக்காங்க. இதை வந்து நல்லாவே டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபைனலாக டைட் பண்ணிட்டு டேங்க் உள்ள வச்சுட்டு டைட் பண்ணி இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நிப்பில் உள்ளே வைக்க போகிறோம். டேங்க் நிப்பில் உள்ளே வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசர் போட்டு அடுத்தது வந்து டைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த சைடு வந்து வாசர் எல்லாமே போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு கையில் வந்து வாசரும் கொடுத்தாச்சு. அவர் வந்து வாசர் போட்டு போல்டு வச்சு நல்லா டைட் பண்ணுவார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதில் வந்து வந்து நம்ம ரிஞ்ச் பேனரை வச்சு இங்கே பிடிக்கணும். உள்ளே வந்து அவர் வந்து டைட் பண்ணிகிட்டே இருப்பார் உள்ளே வந்து. இல்லைன்னா அவர் பிடிக்க சொல்லிட்டு நம்மளும் கூட டைட் பண்ணலாம். யாருக்கு எப்படி ஈஸியாக இருக்குது அதுபோல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா. ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, கல் மேரெலாம் வந்து நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அது வரைக்கும் தான் டைட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனுக்கு நம்ம வந்து டீ இது வந்து போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுச்சு டீ கனெக்டர் வந்து இப்போ வந்து அசம்பிளி பண்ண போகிறோம் பாருங்கள். டீயை எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வெண்ட் வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்வெண்ட் வச்சுட்டு அடுத்தது வந்து டீ கனெக்ஷனை உள்ளே இது பண்ணுறோம். இதையே இன்சர்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ கனெக்டருடைய ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பாருங்கள். டீ போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனியன் நம்ம வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண யூனியன் எந்த சைடு வரும், பைப் வந்து எந்த சைடு வரும், இதில் ஒரு கனெக்ஷன் வரும்ல,
இப்போ அந்த கனெக்ஷனுக்கும் வந்து தண்ணி ஆஃப் பண்ணுற மாரி பால் வாலும் ஃபிட் பண்ணணும். அதால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பால் வாலை நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். அதுக்கு வந்து பைப்பை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் வால் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேட் வால் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்போயே வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பைப்பில் வந்து நம்ம வந்து கேட் வால் ஃபிட் பண்ண போகிறோம். பால் வால் ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து பைப்புக்கு வந்து நம்ம கனெக்ஷனை கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டீலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கனெக்ஷனை டேரெக்டாக பைப்பில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம தண்ணியே ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து பால் வாலும் இருக்குது பைப்பில் வச்சுட்டு. பார்த்து வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வாலும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து பைப் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து பால் வாலுடைய இது வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். அது வந்து சொல்யூஷன் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது பால் வாலும் பாருங்கள், கேட் வால் சொல்லுவாங்க, இல்லைனா பால் வாலும் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சது. இப்போ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல் சாக்கெட் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ல போட்டு கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல் சாக்கெட்டை போடுறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அப்படியே வச்சு புஷ் பண்ண போகிறோம், கரெக்டாக நேராக வைக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இதுவாகும். இப்போ கட்டையை வச்சு தட்டினா சரியாக போயிடும். ஒரு பைப் தட்டினா கூட பாருங்கள் அந்தளவுக்கு உள்ளே போகிற வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டினோடனே எவ்வளோ த்ரெட்டில் போச்சுங்க பார்த்திங்களா, த்ரெட்டு. இதுதான் கனெக்ஷனு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷன் பாருங்கள், இந்த சைடு வந்தாச்சு, இதுலேருந்து பார்த்து இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதிலிருந்து இந்த கனெக்ஷனை கொடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணோம் பார்த்தியா, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனியனை கட் பண்ணோம் பார்த்தியா, அதை வந்து நம்ம இப்போ வந்து போட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் யூனியன் கட் பண்ணோம், அந்த இது தான் கனெக்ஷன் தான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனியன் கனெக்ஷன் இதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இழுத்து வச்சுலாம் டைட் பண்ணக்கூடாது. எப்பயும் வந்து யூனியன் வந்து கரெக்டாக அது ஃபிட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் டைட் பண்ணணும், இல்லைனா வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் வர சொல்ல, அந்த பொசிஷன் வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட் பண்ணணும். அந்த பொசிஷன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காந்து தான் உட்காந்துச்சு. இப்போ டைட் பண்ணுற போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் வாலும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து கீழே வந்து நம்ம ஆர்வக்கு வந்து போயிடும், டைட்டும் பண்ணிடலாம். நம்ம டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து, இது வந்து இந்த கனெக்ஷன் ஃபஸ்ட்டுமே ரெடி பண்ணியாச்சு. அந்த கனெக்ஷனுக்கு இப்போ வந்து தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பால் வால் பாருங்கள், அதுக்கு முன்னே க்ளோஸில் தான் இருந்தது, இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி இந்த வயலில் போயிட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். மேலேருந்து அந்த சைட்லேருந்து வர்றது இந்த சைடு கனெக்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், கட் பண்ணிவிட்டு தான் வேறு டேங்க்லேருந்து கொடுத்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது போட்டு இதில் டீ கூட போடலாம். இதில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம் கனெக்ஷனு. லாஸ்ட்டாக நம்ம இந்த இதுக்கும் வந்து கனெக்ஷன் தேவைப்படுத்துன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு டீ போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து கனெக்ஷனு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டேங்குக்கு தான் வந்து இந்த கனெக்ஷன் பர்மனெண்ட்டாக பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து இங்கே வந்து கனெக்ஷனை கொடுத்தோடனே முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலோ கேட்கணும்னு நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளம்பரிங் ஒர்க்கு ஆர்வை பற்றி எதனா டவுட்டாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். வந்து பார்த்திங்கன்னா பிளம்பரிங் ஃபினிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல். இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து கீழே வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும். கனெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2 இன்ச்சு பைப்புக்கு வந்து ஃபுல் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து டேங்க் வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள். டேங்க் உள்ளெலாம் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு உள்ளே க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்தளவுக்கு மண் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துருப்பீங்க.